morning students. Now let's learn new topic, countable and uncountable nouns. Countable nouns. Countable nouns means can be counted. நம்மளால கவுண்ட் பண்ண முடியறத மட்டும் தான் என்னன்னு சொல்றோம் அப்படினா countable nouns னு சொல்றோம். An apple. ஓகே, an apple அப்படினா என்னன்னு நமக்கு ரெண்டு ஆப்பிள் வேணும், ஒரு ஆப்பிள் வேணும் அப்படினு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? Next, two flowers, 10 cats, two books, 5 chairs. ஓகேவா? These are countable nouns. Next we have see uncountable nouns. Uncountable nouns means cannot be counted. நம்மளால count பண்ண முடியாது. For example, rice, honey, little water, flour, oil. These are called uncountable nouns. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால count பண்ண முடியாது. Rice 1 2 அப்படினு சொல்லிட்டு நம்ம count பண்ண முடியாது. Honey அப்படினா நம்ம ஹனியையும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், லிட்டில் வாட்டர். நம்ம என்னன்னு சொல்லி கேட்போம், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு தான் சொல்லி கேட்போம். நெக்ஸ்ட், ஃப்ளார். ஃப்ளார்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீட் ஃப்ளார். அது மாதிரி இப்போ கோதுமை மாவு, மைதா மாவு இருக்குன்னு சொன்னாக்க சம்டைம்ஸ் நம்ம பேக்கெட்டை மென்ஷன் பண்ணுவோம், அப்படி இல்லைனாக்க கிலோகிராமை மென்ஷன் பண்ணுவோம். ஆயில், லிக்விட் ஐட்டம்ஸ். லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ ஜெல் ஒன்ஸ் அகைன், countable nouns, countable nouns cannot can be counted. These can be countered. Uncountable nouns, uncountable nouns means cannot be counted. நம்மளால count பண்ண முடியாததை uncountable nouns னு சொல்வோம். Okay students, we will see next class. Thank you.